ஓகே வணக்கம் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு 8th சாப்டர் பார்க்க போறோம் ஞானப்பட்டறை புத்தகத்துல இது இப்போ இதோட தலைப்பு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீகத்துல வந்து மிக முக்கியமான வார்த்தையா வந்து இதை பார்க்கலாம் சாட்சி நிலை நம்ம வந்து பொதுவா வந்து விழிப்பா இருக்கிறது சாட்சியா இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சியில பல வகையில ஈடுபட்டிருப்போம் இல்லைங்களா சோ வந்து இப்ப சாட்சி நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இப்ப எப்படி இத வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுக்கலாம் நம்ம இங்க கீதையில் கிருஷ்ணர் நான் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறேன் என்று கூறுகிறார் அவர் நமது இதயத்தினுள் அப்படி சாட்சியாக இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இப்ப வந்து நம்மளோட இதயத்துக்குள்ள ஒரு கடவுள் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு கடவுள் இருந்து நமக்கு செய்யற செயல்கள் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் தான் அந்த நபருக்கு எழுந்திருக்கு அந்த கேள்விக்கு விடையா பாத்தீங்கன்னா இப்ப வந்து சாட்சி நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு நிலை இருக்கு உண்மையிலேயே அது இருக்கு ஆனா அது வந்து நம்ம முயற்சியினால் அடைய வேண்டிய நிலை கிடையாது அது வந்து விடுதலை நம்ம அடைந்த விடுதலை இருக்கு இல்லையா அந்த விடுதலையே ஒரு சாட்சி நிலை தான் இப்ப அது எப்படி சாட்சி நிலை அதை யோசிச்சு பாருங்க இப்ப விடுதலை அப்படின்னா என்ன மனம் அகம் அது போக்குல இயங்க நம்ம விட்டுறது அப்படி பண்ணும்போது அதுல எழக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் அது போக்குல நடந்துகிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அப்ப அந்த அகநிலைய வந்து நம்ம கையில பிடிக்காம வைக்கும் பொழுது அது தன் போக்குல நிகழறதுக்கு நாம அனுமதிச்சுட்டு அது கூட போராடாம இருக்கும் போது ஏற்படுறதுதான் விடுதலை அந்த விடுதலை ஒரு அது கூட போராடாம அதை தன் இயல்புல இயங்க விடுறது தானே ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த விடுதலை இருக்கு இல்லையா அது ஆட்டோமேட்டிக்கா என்னது அந்த விடுதலை தான் தட் இஸ் ஈக்குவல் டு சாட்சி நிலை அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றாங்க சோ இப்ப வந்து அதை கொண்டு வர நினைக்க கூடாது அதை முயற்சி செய்தோம் அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது இப்ப பொதுவா வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே இப்ப நம்மளுக்கு வந்து பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பசி எப்ப நம்மளுக்கு முடிவுக்கு வரும் பசிக்கும் போது உணவு சாப்பிட்ட உடனே பசியாறிடுவோம் பசி வந்து முடிஞ்சு நம்ம ஒரு நிறைவு வந்துடும் இப்ப பசிக்கும் போது அந்த பசி உணர்வு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நிறைவு வரும்ல அந்த நிறைவை பசிக்கும் போது தேடினா நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது இல்லையா அப்படித்தான் இந்த சாட்சி நிலை அப்படின்ற ஒரு நிலை இருக்கு அதை நான் அடையணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யறது பசிக்கும் போது சாப்பிட்டோம்னா பசியாறிடுவோம் நம்மளுக்கு ஒரு நிறைவு கிடைச்சிடும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த அகத்தினுடைய தன்மை மனதினுடைய தன்மையை புரிந்து கொண்டு நம்ம அது போக்குல விடும் பொழுது ஒரு விடுதலை கிடைக்குது அந்த விடுதலை மூலமா நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட உடனே எப்படி பசியாறி நிறைவு கிடைக்குதோ விடுதலை கிடைச்ச உடனே அந்த சாட்சி நிலை அது போக்குல வந்துருது ஓகேயா சோ அப்ப நம்ம வந்து சாட்சி நிலைக்கு நம்ம போராடும் பொழுது அங்க வந்து நம்மளுக்கு ஒரு முயற்சி வந்துருது அது எப்படி நம்ம பசிக்கும் போது சாப்பிடாம நிறைவை தேடுறோமோ அந்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறது தான் இங்க நான் நினைக்கிறேன் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா ஜெய கிருஷ்ணமூர்த்தியோடது சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அப்புறம் சென்சிட்டிவ்னஸ் அட்டென்ஷன் இது எல்லாமே நம்மள வந்து பின்பற்றி வந்துடும் அதனால அதை நாடி போனோம்னா நம்ம ஏமாந்துருவோம் அப்ப இங்க எல்லாத்துக்குமே அடிப்படை எது அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை தான் இப்ப நம்ம இந்த புத்தகம் நம்ம முதல்ல இருந்து பாத்துட்டு வரோம்ல இங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய ஞானிகள் எல்லாமே சொன்னது எதுவுமே இங்க மறுக்கப்படலை நல்லா கவனிச்சோம்னா எதுவுமே மறுக்கப்படலை எல்லாமே அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் இருக்கு அதுதான் உண்மை ஆனா எல்லாமே இங்க விடுதலையினுடைய பை ப்ராடக்டா விளைவா இங்க வந்து கிடைச்சிருது அவங்க சொன்ன எல்லா நிலையும் முயற்சி செஞ்சு அடையணுங்கிற இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க பல பேர் பல ஞானிகள் அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுருது அப்ப அந்த முயற்சியிலதான் நம்ம பிரச்சனை ஆகிறோம் இங்க அதுதான் நம்மளுக்கு எளிமையான புரிதலா வந்துடுது ஓகேங்களா சோ குழந்தை மனதுடன் இருப்பதுதான் ஞான நிலை என்று கூறுகிறீர்களா அப்படின்னா இப்ப நம்ம வந்து இதை அறிவுபூர்வமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா
இந்த ஞானத்தை வந்து அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறோம். அப்ப வந்து செய்வதற்கோ அடைவதற்கோ இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நாம அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறோம். அதுதான் வந்து இங்க ஞான நிலை அப்படிங்கிற அகத்துல செய்யறதுக்கோ அடையறதுக்கோ நல்ல நிலையை கொண்டு வர்றதுக்கோ இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு நாம வந்து அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கும் பொழுது நம்மளுக்கு ஞான நிலை கிடைக்கிறது. அதுதான் இங்க வந்து லிபரேஷன் விடுதலை அப்படிங்கிற விளைவை ஏற்படுத்துது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தைத்தன்மை இப்ப வந்து அந்த விடுபட்ட நிலை அந்த நம்ம விடுதலை அடைகிறோம் இல்லையா, அந்த விடுபட்ட தன்மையில இருந்து நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னா அது குழந்தை நிலையில தான் இருக்கும். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அறிவுபூர்வமான தெளிவு அதாவது ஞானம்ன்றது வந்து அறிவுபூர்வமா நம்ம தெளிவடைகிறோம். நம்ம அறிவை நம்மளுடைய அறிவை வச்சு நம்மளுடைய அறிவின் இயலாமையை நம்ம உணர்றோம். இங்க இதுவரைக்கும் நம்ம அறிவால் சேகரித்த விஷயங்களை பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதனால எந்த பயனும் இல்லை, அகத்துல அறிவுக்கு வேலை இல்லை, அறிவின் இயலாமைய அறிவை கொண்டு உணர்றோம். அப்படி உணரும் பொழுது நம்மளுக்கு ஞான நிலை சாத்தியமாகிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து குழந்தைத்தன்மை மலருது அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க. அப்ப இந்த நிலை நமக்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னா, ஆமா நமக்கு மட்டும்தான் பயன்படும். இந்த நிலை நம்மளுக்கு தெளிவு கிடைச்சிருச்சுன்னா நம்ம பிறருக்கும் இந்த தெளிவை கொடுக்க முடியும். அதாவது நம்ம பொதுவாவே வந்து நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கும், நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. சோ அதுதான் வந்து நல்ல மனிதரால் நல்ல செயல்களைத்தானே செய்ய முடியும். அதாவது நம்ம தெளிவு நம்ம தனி மனிதரா நாம ஒருத்தர் தெளிவு பெற்றுட்டோம் அப்படின்னா ஒரு சமூகத்துக்கு அது ரொம்ப பயனுள்ளதா ஆயிடுது இல்லைங்களா. ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி தான் வந்து இந்த சமூக வளர்ச்சி. ஒரு தனி மனிதனுடைய தெளிவும் வளர்ச்சியும் தான் சமூகத்தினுடைய வளர்ச்சியா இருக்க முடியும். அப்ப இது ஒருத்தருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில சமயங்களில் நாம் சில நிகழ்ச்சிகளின் போது அவமானப்படுகிறோம். ஒருவர் நம்மை திட்டுகிறார் என்றால் நாம் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஓகேயா? இப்ப வந்து எல்லாருக்கும் வர கேள்வி, இப்ப நிறைய ஏற்றுக்கொள்ளுதல்ல டவுட் வந்தது நிறைய பேருக்கு. என்ன பண்ணாலும் ஏத்துக்கணுமா, எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வருது இல்லையா. அப்ப இங்கதான் பாருங்க அழகா விளக்கம் கிடைச்சிச்சு. திட்டுறதை ஏத்துக்க சொல்லி நான் சொல்லல, அந்த திட்டுவதால் கிடைக்கிற மன பாதிப்பு இருக்கு இல்லையா, அததான் ஏத்துக்க சொல்றேன். அப்ப ஒருத்தர் நம்மள திட்டினாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மன பாதிப்பு ஏற்படும், ஒரு வலிக்கும், ஒரு துன்பமான உணர்வு நம்மளுக்கு வெளிப்படும். அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைச்சு அது அகத்தோட போராடுறோம்ல, ஏன் இப்படி திட்டினாங்க அப்படின்ட்டு அதை போட்டு அதுக்கு தாட்டை கொடுத்து எண்ணங்கள் சிந்தனையை கொடுத்து நம்ம சிந்திச்சுட்டே தொடர்ந்து அந்த திங்கிங்க கொண்டு போகும்போதுதான் அது துன்பமா இருக்கு. சோ அந்த அகத்துலதான் பாதிப்பு ஏற்படுறதை ஏத்துக்கணுமே தவிர, வெளியில நம்மள யாராவது அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா அதை நம்ம கண்மூடித்தனமா ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அந்த இடத்துல என்ன செயல் தேவையோ அதை நம்ம தாராளமா செய்யலாம். அதே மாதிரி எனக்கு பாதிப்பு ஏற்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டாமா, அதாவது மன பாதிப்பை ஏற்றுக்கொள்ள சொல்கிறேன். வெளியே அந்த நபர் வந்து நம்மளை அவமானப்படுத்துறதை ஏத்துக்க சொல்ல, அதனால் ஏற்படும் மன பாதிப்பை தான் ஏத்துக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது பாதிப்பு ஏற்படாத படி பார்த்து கொள்ள வேண்டாமா, பாதிப்பே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் இங்க நம்ம செய்யற மிகப்பெரிய தவறே. இப்ப நம்ம என்ன நினைச்சுடுறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு வர சந்தேகம், எனக்கு இந்த தெளிவு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, நான் நல்லா கிளியரா இருக்கேன், நான் இவ்வளோ மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஞான புத்தகங்களை படிச்சிருக்கேன், இவ்வளோ தெளிவு ஏற்பட்டும் எனக்கு ஏன் இந்த பாதிப்பு ஏற்படுது, பாதிப்பே வராம இருக்கணும்ல எனக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் தப்பு. ஏன்னா அது நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடும். பாதிப்பு ஏற்படுவது நமது கைகளுக்குள் அடங்கியது அல்ல. இதுதான் நம்ம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து ஒரு சூழல்ல நம்மளுக்கு என்ன விதமா இப்ப நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படி ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அது நிச்சயமா நமக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும். அதுதான் மனதினுடைய தன்மை. பிடிச்ச செயல் ஏற்படுத்தா இன்பத்தை எப்படி ஏற்படுத்துதோ மனது அது மாதிரி துன்பத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா அது நம்ம கையில இல்லை, ஏன்னா மனதினுடைய போக்கு வந்து நம்ம கையில இல்லை அப்படிங்கிறது தானே இங்க புரிதல். அப்ப அது என்னதை எழுப்பினாலும் நம்ம வந்து ஏத்துக்கணும் இல்லையா, அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படி பாதிப்பு ஏற்படும் போது நம்ம அறியாமல் கோபம் ஏற்பட்டால் பரவாயில்லை என்று விட்டுவிட வேண்டியது தானா? அடுத்தது பாதிப்பு வரும்போது உடனே நம்மளுக்கு என்ன வரும், யாராவது நம்மளை அவமானப்படுத்துறாங்க, உடனே நம்மளுக்கு மனசு வலிக்கும், ஒரு பாதிப்பு ஏற்படுது. உடனே அடுத்தது என்ன வரும், அவமானப்படுத்தினா நம்ம அமைதியாவா இருப்போம், நம்ம இயல்புல என்ன இருக்கும், கோபம்ன்ற உணர்வு டக்குன்னு எழுந்துக்கும் இல்லையா.
அப்ப உடனே நாம என்ன பண்றோம், நம்ம ஏறியாமல் கோவமும், அது கோவமும் வந்து நம்ம ஏற்படுத்தல, அந்த சூழல்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவா எழுது. அவமானப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு வலிக்குது, உடனே கோவம் எழுது. இதுவும் நம்ம கையில இல்ல. அப்ப மனதினுடைய தன்மை எதுவுமே நம்ம கையில இல்ல, நல்லா பாத்துட்டோம். அப்ப கோவத்தை வந்து மத்தவங்க மேல காட்டும் போதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோவம்ன்ற உணர்வு எழுது. ஆனா இப்ப புற செயல்கள்ல ஒரு சூழல்ல வந்து கோவத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நாம இருந்தோம்னா அங்க நம்ம வெளிப்படுத்தலாம், தாராளமா வெளிப்படுத்தலாம். அப்ப அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. அது வந்து அத இப்ப சில சில சூழல்ல வந்து அங்க தேவை இருக்கும். நம்மள இப்ப ஒருத்தவங்க அவமானப்படுத்துறாங்கன்னா பதிலுக்கு நாம பேச வேண்டிய தேவை இருக்கும், நாம அவங்க கிட்ட கோவப்பட வேண்டிய தேவை இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல நம்ம கோவப்படலாம். சில இடத்துல நம்ம நம்மளுடைய அளவுக்கு மீறி ஒரு கோவத்தை நம்ம வெளிப்படுத்திடுவோம். அந்த மாதிரி ஏற்பட்டுட்டா கூட நம்மள அறியாம ஒரு அந்த கோவம் வரும்போது ஒரு கண்மூடித்தனமான ஒரு கோவம் வரும் இல்லையா, அப்படி நம்மள மீறி ஏற்பட்டுட்டா கூட அதனால ப்ராப்ளம் இல்லை, அது உங்களை மீறி நடந்துருச்சு, அதை வந்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இங்க வந்து நம்ம வந்து இது இது எதை காட்டுது, இதை மொத்த விஷயமும் எதை காட்டுது அப்படின்னா, நீங்க என்னவா இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏத்துக்கோங்க. அது பின்னாடி வரும் வருது இந்த டாபிக்ல, நம்ம பார்ப்போம் அதை டீட்டெயிலா. அதை பத்தி நம்ம இன்னும் கூட நல்லா பார்க்கலாம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உடனே வந்து இதுதான், கொஞ்ச காலத்திற்கு முன்னால் ஒரு ரவுடி ஒரு சாமியாரை கண்டபடி அடித்து விட்டார். அந்த சாமியார் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அவனிடம் அடி வாங்கி கொண்டார். அவனும் அவனால் முடிந்தவரை அடித்து விட்டு போய்விட்டான். அந்த சாமியார் நடக்க கூட முடியாமல் தவழ்ந்து கொண்டே போக வேண்டியதாயிட்டு வேண்டியதாகிவிட்டது. நீங்கள் சொல்லும் அந்த நிலையில் இருந்ததால்தான் அந்த சாமியாருக்கு இப்படி நடந்து கொள்ள முடிந்ததா, எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு நீங்க சொல்ற அந்த நிலையில இருந்ததுனாலதான் அவரால் முடிஞ்சுதா அப்படின்னா, பகவத்தையா சொல்ற ஏற்றுக்கொள்ளுதல் இந்த அர்த்தத்திலேயே இல்லை. அதாவது என்னன்னா, அந்த சாமியார் இப்ப வந்து ஒருத்தர் தன்னை அடிக்கிறாருன்னா எல்லாருக்குமே நேச்சுரலா அவங்களுடைய இயல்பு என்ன பண்ணும்னா, ஒண்ணு அந்த நபர் நம்மளை விட பலவீனமா இருந்தார்னா, இல்ல நம்மளால தாக்க முடியற அளவுக்கு இருந்தா நம்ம திருப்பி அடிப்போம். இல்லைன்னா என்ன நடக்கும், நம்மளை விட ரொம்ப பலமா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்மளை தற்காத்து கொள்றதுக்கான முயற்சியையாவது எடுப்போம். இதுதானே நம்மளோட இயல்புல இருக்கு, இதுதான் வந்து சரியான நிலை. இப்ப அந்த சாமியார் அடி வாங்கினாரு, அப்ப அவர் எந்த நிலையில இருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகம் வருது இல்லையா. அவர் எந்த நிலையில இருக்காருன்னா, அவர் வந்து எது நடந்தாலும் நான் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து மனதை டியூன் பண்ணி வச்சிட்டார். ஆக்சுவலா நம்மளோட மனசு வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கருவி. அதை நம்ம எப்படி டியூன் பண்றோமோ அப்படி டியூன் ஆகும். அதனாலதான் நிறைய ப்ராக்டிஸ் மனசுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிளாஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற இந்த மாதிரி மனதுக்கு பயிற்சி கொடுக்குற யோகா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி நம்ம மனசை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும், அவ்வளோ பவர்ஃபுல். ஆனா அதை வந்து அந்த மனசை டிசைன் பண்ணி நம்ம வேண்டியதை அச்சீவ் பண்ண முடியற அளவுக்கான பவர்ஃபுல்லானது மனசு. ஆனா அதே நேரத்துல அது வந்து அதனுடைய புத்தியை காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா மனது வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம என்னதான் டியூன் பண்ணாலும் அதனுடைய விஷயத்த அது காட்டும். ஆனா அதே டைம்ல நம்ம டியூன் பண்ணவும் அதை முடியும். ஒரு அது எப்படின்னா தொடர் பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அந்த பயிற்சியை விட்டுட்டோம்னா அது அது போக்குல போயிடும். அந்த மாதிரி பயிற்சி செஞ்சு செஞ்சு நிறைய டியூன் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சாமியார் வந்து அந்த பயிற்சி செஞ்சு அந்த மனதை வந்து டியூன் பண்ணியிருக்கார். வெளியே எது நடந்தாலும் எதிர்த்து அவங்கள வந்து அடிக்கிறதோ அந்த இதை வெளிப்படுத்துறதோ கூடாது அப்படின்னு அவர் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டெசிஷன் எடுத்ததுனாலதான் அவரால் அங்க முடியுது. அதாவது உங்களுடைய இயல்பை வெளிக்காட்டும் நிலையிலும் கூட நீங்கள் இந்த விடுபட்ட நிலையில் இருப்பதுதான் சரியானது. அதாவது எந்த உணர்வுகளுமே இல்லாமல் சுத்தமான ஸ்லேட்டாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளை யாராவது தாக்கும்பொழுது நம்மளுக்கு என்னெல்லாம் உணர்வு வரும், அந்த உணர்வெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதெல்லாம் தானா எழுந்துக்கிறது, மனம் தன்மையில தானா எழுந்துக்கிறது. சோ அந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டால் அவர் தன்னை காப்பாற்றுவதற்கு வேண்டிய முயற்சிகளையாவது எடுத்திருக்க வேண்டும் இல்லையா. அதை கூட அவர் செய்யாத அளவுக்கு அவர் டியூன் பண்ணி வச்சிருக்காரு. சோ அவர் வந்து எல்லா ராகத்தையும் வாசிக்கிறதுக்கு பதிலா ஒரே ராகத்தை வாசிச்சுட்டு போயிட்டாரு. அதனாலதான் அவரால் அது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ஒருவர் நம்மை திட்டி விட்டார், நாமும் கோபப்பட்டு பதிலுக்கு திட்டி விடுகிறோம். பிறகு தனிமையில் உட்கார்ந்து நாம் இப்படி பதிலுக்கு திட்டி இருக்க கூடாது என மன வருத்தப்படுகிறோம். பிறகு நடந்தது நடந்து போய் விட்டது என்று அதனை அப்படியே விட்டு விடுவதுதான் சரியா? ஆமா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கோவம் இது பல நேரத்துல நடக்கும். வந்து நம்ம
அதாவது யார் வந்து கோவப்பட்டு திட்டுறாங்களோ அவங்க தான் திட்டு வாங்கினவங்களை விட அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அவங்க தான் வந்து இப்படி நம்ம கத்தி இருக்க கூடாது, இப்படி நம்ம திட்டி இருக்க கூடாது அப்படின்னு நிறைய மனக்குழப்பம் டென்ஷன் வரும். அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்பட்டுட்டா கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அறியாமல் இது நடந்துருச்சு அப்படின்னு அதை சுலபமா டேக் இட் ஈஸி அந்த மாதிரி தான் இங்க வந்து எடுத்துக்கணும். அதாவது அது நம்மளோட இயல்பா இருக்கு. சடனா டக்குன்னு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கோவப்பட்டுறோம், அது வந்து நம்மளுடைய இயல்பா இருக்கு அப்படின்னா அந்த இயல்பை கூட நம்ம ஈஸியா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க கருத்து. அப்ப எதுக்காக இப்படி ஈஸியா எடுத்துக்கணும், ஈஸியா எடுத்து இப்ப உடனே உங்களுக்கு எல்லாம் கேள்வி வரும், இப்படி வந்து எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கும், எதிர்ல இருக்கவங்க திட்டு வாங்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனா பல நேரங்கள்ல நம்ம முயற்சி செஞ்சிருக்கோம் அது மாதிரி நம்ம திட்டக்கூடாது, இந்த சூழல்ல இப்படி பார்த்து நடந்துக்கணும், நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சு செஞ்சு பல வருடமா அது நடக்குதா? ஏன்னா நம்மளோட இயல்புல அது இருக்கு, அதனால அது வெளிப்படுது. அது அளவுக்கு மீறி அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணும் போதுதான் அங்க பிரச்சனை ஆகுது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது வெளிப்பட்டுதுன்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட இயல்பை வந்து ஈஸியா எடுத்துக்கணும். நம்ம அந்த நேச்சர்ல தான் இருக்கோம், டக்குன்னு கோவத்தை வெளிப்படுத்துற தன்மையில தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம நம்மள வந்து ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் பி அ புத்தா இன்சைட் அண்ட் பி அ வாரியர் அவுட் சைட் என்று ஒரு வாசகம் உண்டு. உள்ளே புத்தராகவும் வெளியே போர் வீரனாகவும் இரு என்று அது கூறுகிறது. இதுதானா நீங்கள் கூறுவது? இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு புத்தத்தன்மை அப்படின்னா ஒரு அமைதியான தன்மை, ஒரு மென்மையான தன்மை அப்படின்னு நம்மளுக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா இங்க வந்து பகவத்தையா என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன தன்மையில இருக்கீங்களோ அதுதான் புத்தத்தன்மை. நீங்க அந்த நொடியில என்ன உணர்வை எழுப்புறீங்களோ அதுதான் புத்த உணர்வு. அதாவது அந்த நீங்க வந்து புத்தத்தன்மைன்னு ஒண்ணு தனியா இருக்கிறதா நீங்க நினைக்கவே வேண்டாம். நீ உங்களுடைய தன்மை தான் புத்தத்தன்மை. அப்ப நீங்க முதல்ல உங்களுக்குள்ள நீங்க செட்டில் ஆகணும். அப்ப வந்து நாம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இந்த புத்தகமே நம்ம முதல்ல இருந்தே பாத்துட்டு வரும்போதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். முதல்ல இருந்தே இது எப்படி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சரியான நிலை, சரியான நிலைன்னு தேடி போகாதீங்க. உங்களை நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. திரும்ப திரும்ப நம்ம வந்து நம்மளுடைய தன்மையை ஏத்துக்கும் பொழுதுதான், ஏன்னா புத்தத்தன்மை அப்படின்னா என்ன, புத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் அடைந்த நிலை புத்த நிலை அப்படின்னா நம்மளுடைய நிலையும் நம் நிலை தான். இப்ப புத்த நிலை சிறப்பானது அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டீங்க, அப்படி புத்த நிலைன்னு ஒண்ணு பேரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சிறப்பான நிலைன்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம் நிலையும் அந்த நிலைதான் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? சோ நம்மளும் வந்து புத்த தன்மையில தான் இருக்கும், புத்த நிலையில தான் இருக்கும். அதாவது அத்தனை நிலைகளும் உங்களுக்குள் ஏற்படும், உங்களை அறியாமல் உங்களுக்குள் ஏற்படும் அத்தனை நிலைகளும் புத்தர் நிலையே. நம்முடைய நிகழ்கால நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நிலைதான் புத்தர் நிலை. இதை விட நம்ம வந்து ரிலாக்ஸா நம்மளை வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு புத்தகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதாவது ஐயாவுடைய புத்தகங்களை தவிர குற்ற உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்துறதுக்கான புத்தகங்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த புத்தகங்கள் வந்து நம்ம நம்மளாய் ஏத்துக்கிறது, நம்ம கூட முரண்படாம இருக்கிறது, முதல்ல நம்ம நமக்குள்ள ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகும் பொழுது மட்டும்தான் நமக்கு இந்த ஞான தெளிவு சாத்தியம், நமக்கு இந்த மன விடுதலை சாத்தியம். அது வரைக்கும் நம்ம கூட நம்ம போராடிட்டே தான் இருப்போம். இப்போ ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு போன வீக், குழப்பம் வருது, எல்லாமே புரியுது ஆனா குழப்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த குழப்பம் இருக்குல்ல, அந்த குழப்பமும் சேர்ந்ததுதான் நீங்க. குழப்பம் வருதா, அதுதான் மனசு, ஓகேயா? நீங்க எவ்வளவு குழம்புனாலும் அதுதான் உங்க, அதுதான் மனசு. மனதை வந்து அப்படியேதான் ஏத்துக்கணும், அந்த குழப்பத்தையும் சேர்த்து நீங்க ஏத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எதோ ஒருத்தர் கால் பண்றாங்க, ஒரு ஆசிரியருக்கா பேசும்போது கால் பண்றாங்க, இவங்க கிட்ட தெளிவு கிடைச்சிருமா, அவங்க கிட்ட தெளிவு கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே வர்றோம். எதனால அப்படி கேக்குறோம் அப்படின்னா, அதாவது இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த புரிதல் உறுதியாகல, ஏதோ ஒரு குழப்பம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு, இதுதான் விடுதலையா, எனக்கு எல்லாமே புரியுது ஆனா குழப்பம் வருது, அந்த குழப்பமும் சேர்ந்ததுதான் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய நிலையை வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வருது. அப்ப விடுதலை அடைந்த நிலையில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் மன பாதிப்புகள் அவர்களை விட்டு போய்விடுமா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்மளுடைய மனது வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறமா எதையுமே பிடிச்சு வைக்கிற தன்மையில இருக்காது, ஒரு திரவத்தன்மையில இருக்கும். அப்ப அந்த திரவ நிலையில இருக்கும் பொழுது, எதையுமே பிடிச்சு வைக்காம இருக்கிற தன்மையில இருக்கும் போது இயல்பாவே எந்த பாதிப்பும் கொஞ்ச நேரத்துக்கு மேல இருக்காது.
இப்ப வந்து இது வந்து புறத்துலயும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நிறைய விஷயங்கள்ல. நீங்க எதையுமே பிடிச்சு வைக்காத தன்மையில உங்களுடைய அகநிலை மாறும்போது, அது கூட போராடாத தன்மையில நீங்க மாறும்போது, உங்களுக்கு வந்து புறத்துலயும் பாத்தீங்கன்னா எதையுமே ஒரு கண்டிஷனே இருக்காது. இவங்க இப்படித்தான் இருக்கணும், நான் இன்னாரோடு தான் இருக்கணும், இப்படிப்பட்ட உறவு தான் வேணும் அப்படிங்கிற எந்த விதமான கண்டிஷனும் வெளியும் நம்மளுக்கு இருக்காது. அப்ப எது வந்தாலும் ஏத்துக்கிற தன்மையில நம்ம இருந்துருவோம். எதையுமே வந்து போராட்ட மாட்டோம். அதாவது நம்மளுடைய முயற்சியை போடுவோம் ஒரு விஷயத்த மாத்துறதுக்கு. நம்மளுக்கு பிடிக்காத நிகழ்வு இருந்ததுன்னா அதுக்கு தேவையான முயற்சிகள் எல்லாம் போட்டுட்டு அமைதியா விட்டுருவோம். அது அது நம்மளுக்கு பாசிட்டிவா ரிசல்ட் கொடுத்தாலும் ஓகே, நெகட்டிவா ரிசல்ட் கொடுத்தாலும் ஓகே. அந்த ஓ சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இவ்வளவு முயற்சியை போட்டோம், இது இப்படிதான் இருக்கு அப்படின்ற இடத்துல நம்ம அதை அது கூடயும் போராடாம சரி அதுக்கான தேவை வரும்போது அது நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். சோ அப்ப நிகழ்வுகள் கூடயும், மனிதர்கள் கூடயும், நம்மளுடைய உறவுகள் கூடயும், சமூகத்துக்குள்ளயும் இருந்த எல்லா போராட்டத்தையும் அகநிலையில நம்ம டிராப் பண்ணிடுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து விடுதலை அடைந்த நிலையில் உள்ளவர்களுக்கு மன பாதிப்புகள் வந்து சீக்கிரமா விட்டு போயிடும். அதாவது நம்முடைய இயல்பும் கூட அந்நிலையில் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது இயல்பு அப்படின்னா என்ன? இப்ப கோபப்படும் இயல்பு, பயப்படும் இயல்பு, இதெல்லாம் மாறி அமைந்து கொண்டே நமக்கு இருக்கு. அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், ஒரே சூழலை பார்க்கும் இரு மனிதர்கள் இருக்காங்க. ஒரு சூழல் தான் பாக்குறாங்க. ஒருத்தர் வந்து அதை ஒரு விதமா எடுத்துக்கிறாரு, இன்னொருத்தர் அதை வேறு விதமா எடுத்துக்கிறாரு. ஏன் அப்படி எடுத்துக்கிறாரு? பார்த்தது ஒண்ணுதானே, ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்க? அவங்களுடைய இயல்புக்கு அந்த அனுபவத்தை, எதிரில ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டையில ஒரு நியாயத்தை இவர் பாக்குறாரு, அந்த சண்டையில ஒரு தவற இவர் பாக்குறாரு, ஓகேங்களா? அப்ப ஏன் அப்படி மாத்தி எடுக்கிறாங்க? அங்க சண்டை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது, அங்க ஒரு அனுபவம் கிடைக்குது, அந்த அனுபவம் வந்து அவங்க இயல்புக்கேத்த மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப அனுபவத்துக்கு இயல்புக்கேத்த மாதிரி அனுபவங்களை எடுக்கிறதும், அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி இயல்பை எடுக்கிறதும், இயல்பு மாறுறதும், ஓகேங்களா? இப்ப வேற விதமான இரண்டு அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது அதுக்கேத்த இயல்பும் வெளிப்படும். அந்த அனுபவங்கள் காரணமா இயல்பு. சோ இது ரெண்டும் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இயல்புக்கேத்த அனுபவம் வரும், அனுபவத்துக்கேத்த இயல்பு வரும். அப்ப இது ஒரு சுழற்சி மாதிரி நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒன்றில் ஏற்பட்ட மாறுதல் அடுத்தவற்றுக்கு சென்றடைகிறது. இயல்பே மாறி அமையும் நிலையில் எல்லாவற்றையும், ஏன்னா இங்க வந்து இப்படி மாறிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆயிடும்? இயல்பே மாறி அமைத நிலையில நம்ம எல்லாத்தையுமே சுலபமா தானே எடுத்துப்போம். ஆட்டோமேட்டிக்காவே இது ஒரு தொடர் சுழற்சியா இருக்கு, இந்த அனுபவமும் இயல்பும். அப்ப அது வந்து நம்ம எல்லாத்தையும் சுலபமா எடுத்துப்போம். சோ தெளிவுக்கு முன்னாலும் தெளிவுக்கு பிறகும் என்ன விதமான மாற்றத்தை அடைந்துள்ளீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயாவுடைய பதில் என்னவா இருக்குன்னா, இயக்கங்களை அது போக்கில் நடந்திட அனுமதித்துள்ளேன். அதுக்கு முன்னாடி ஒரு அகநிலையில ஒரு நல்ல நிலை வேணும்னு போராடின இடத்துல இயக்கங்களை அது போக்குல விட்டுட்டாரு. அதுதான் தெளிவுக்கு முன்பும் பின்பும் நடந்த ஒரே மாற்றமா அவர் சொல்றாரு. அதாவது எக்ஸாம்பிளா என்ன சொல்றாருன்னா, முதல்ல வந்து கார்ல முன்னாடி உட்காந்து அந்த ஸ்டியரிங்கை திருப்புற வேலையை செஞ்சுட்டு இருந்தேன், இப்ப கார் அது போக்குல போதுன்னு பின்னாடி சீட்டுக்கு மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அகநிலையை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்றது. சோ இப்ப நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் விட்டுருந்தா கூட டே டு டே லைஃப்ல, குடும்பத்துல நடக்கிற, ஆபீஸ்ல நடக்கிற, இந்த மாதிரி நம்ம சந்திக்கிற சூழல்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன போராட்டம் இருக்கும்ல. இது என்ன இப்படி பண்றாங்க, இது என்ன அப்படி பண்றாங்கன்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் கொடுக்கறது, ஒருத்தர் கூட பேசுறது, அந்த மாதிரியான போராட்டம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட நம்மளுடைய அகநிலையை தான் காட்டுது. நம்ம டக்குன்னு போய் பேசுறது, டக்குன்னு நம்ம வெளிப்படுத்துறதெல்லாம் இன்னும் நம்மளுக்குள்ள போராட்டம் இருக்கு அப்படிங்கறத தான் காட்டுது. இப்ப பகவத்யாக்க அந்த அந்த இன்னும் அப்படிங்கிற அந்த சின்ன போராட்டம் கூட இல்லாத நிலையிலதான் அவர் இருப்பாரா இருக்கும். அதனாலதான் நிகழ்வுகள் அது போக்குல நடக்கும் பொழுது அவரு அது சரி செய்யறதுக்கு புறத்துல வேலை செஞ்சுட்டு அகநிலையில அமைதியா இருந்துக்கிறார், ஓகேங்களா? சோ இந்த பிரபஞ்சமே ஒரு ஒழுங்குமுறையில் இயங்கி வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஆமா, புற உலகம் வந்து ஒரு ஒழுங்குமுறையில ஏத்துக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி வந்து அதை வச்சு, அதாவது நமக்கு நேரடியா தெரியாது அது எல்லாமே ஒரு ஒழுங்குல போதான்ட்டு, அத ஐயாவோட பியூட்டி அதுதான். எனக்கு அது பற்றி நேரடியாக தெரியாது, எது தெரியாதோ அது தெரியாது அப்படின்னு சொல்றதுதான் அவருடைய ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. அப்படி கூறுபவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கூறுவதையும் நம்பித்தான் ஆக வேண்டும். சில சூட்சுமமான சக்திகளும் சூட்சுமமான நிர்வாக அமைப்புகளும் கூட இருக்கலாம், அவருக்கு தெரியாததை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு.
சோ நீங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பிரம்மமாக உங்களை கருதுகிறீர்களா அப்படின்னா, எல்லாவித அனுபவங்களும், அதாவது ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படும் உணர்வுகள் வந்து போகின்றன, சராசரி மனிதனுக்கு ஏற்படுற எல்லா உணர்வுகளும் எனக்கும் வந்து போகின்றன அப்படின்னு சொல்றாரு. எந்த உணர்வையும் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதில்லை. அப்ப எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்தல் எனும் அனுபவம் கூட யோகா தியானத்தை சார்ந்த ஒன்றே ஆகும். ஓகேயா? சோ எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்தல் அப்படின்னா என்ன? இப்ப வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இந்த அகநிலையில ஒரு போராட்டம் இல்ல அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னாதான் பார்ப்போம். அது வந்து இப்ப அவர் ஞான நிலையில இருக்கும் பொழுது அந்த அகப்போராட்டம் முற்றிலும் குறைஞ்ச நிலையில அவருடைய பார்வையில வந்து ஒரு மனிதரை கூட இவர் வந்து, அதாவது இந்த துறையில இருக்கிறதுனால இவர் இவர் பெரியவர், இதுல இருக்கிறதுனால இவர் சிறியவர்ன்ற வேறுபாடெல்லாம் நம்மதான், நம்மள மாதிரி இருக்கிற மனதோடு போராடுற மனிதர்கள் தான் வந்து பார்ப்பாங்க. ஆனா அக விடுதலையில இருக்கும் பொழுது எல்லாமே ஒன்னாதான் தெரியும். அங்க வந்து எந்த விதமான போராட்டமும் இருக்காது. அப்ப எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கிற இந்த அனுபவம் தான் வந்து யோகா தியானத்தை சார்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர், ரொம்ப எளிமையா முடிஞ்சிருச்சு. நம்ம சீக்கிரமாவே முடிச்சிட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சாப்டரா இருந்தாலும் இதுல வந்து நிறைய தெளிவு இருக்கு. அதாவது நம்மள வந்து நம்ம அகநிலையை எப்படி ஏத்துக்கிறது, அப்புறம் நம்ம அனுபவங்கள் கூட எப்படி போராடாம இருக்கிறது, அது எப்படி பாதிப்பு வந்து நம்மள இது பண்ணாம இருக்கிறது, நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த புத்த நிலை, இதை பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா அழகா கொடுத்துருக்காங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்ல வேற ஏதாவது, பாஸ்கர் சார் நீங்க சாட்ல ஏதோ சொல்லிருக்கீங்க, எனக்கு சாட் பார்க்க முடியல, இது பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு சொல்றதுன்னா நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் வந்து உங்களை அன்மியூட் பண்ணிடுறேன். கேளுங்க, சும்மா ஒரு டிஸ்கஷன் தான். இல்ல உங்களுடைய உங்களுடைய கருத்தை கூட சொல்லுங்க. இந்த சாப்டர்ல வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து, நீங்க இத இப்படி பாக்குறீங்க, உங்க பார்வை, உங்களுடைய கோணம் எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். கேள்விகள் இல்லையா? முடிச்சுக்கலாமா? அப்ப ஜெயன் பாபு சார், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேக்கலாம். மேடம் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். அது இதுக்கு முன்னாடி, இது பழைய சாப்டர்ல நம்ம மனசுதான் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்குது அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஐயா? மனசுதான் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்குது. ஆனா அந்த பிரவாக நிலைக்கு போனா மனசு நம்மே ஒரு ஆனந்தம், இருப்பே ஆனந்தமா இருக்கும்னு சொல்றாரு. இருப்பே நம்ம இருப்பே ஆனந்தமா இருக்கும். அது 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 மனத கடந்த நிலையா அது எப்படின்னு கேக்குறேன். அதாவது நம்ம இருப்பே ஆனந்தமா இருக்கும், இருப்பே ஆனந்தமா இருக்கும்ன்ற அது அது எனக்கு அதான் புரியல எனக்கு. அதாவது இப்ப மனம்தான் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்குது. இப்ப நம்ம வந்து மனசுல வர இன்பத்தையும் துன்பத்தையும் நாம வந்து எதையுமே புடிச்சு வைக்கல, எந்த உணர்வையும் நம்ம புடிச்சு வைக்கல, அதனால ஏற்படுற பாதிப்புகளையும் நம்ம புடிச்சு வைக்கல. இன்பம் கிடைச்சாலும் அதனால ஏற்படுறதையும் நம்ம புடிச்சு வச்சுட்டு இல்ல, துன்பம் கிடைச்சாலும் அதை நம்ம வந்து பிடிச்சு வச்சுட்டு இல்ல. எல்லாமே ஒரு பிரவாக நிலையில நம்ம விடும்போது ஒரு சமநிலை வருது இல்லையா நம்மளுக்குள்ள? அந்த சமநிலை வந்து ஆனந்தமான நிலையா தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து
அந்த அந்த இருப்பு அந்த இருத்தல் வந்து ஆனந்த நிலையா தான் இருக்கு. அதாவது எதையுமே பிடிச்சு வைக்காத ஒரு தன்மையில நம்ம எது கூடயுமே போராடல. அப்ப எதுவுமே போராட்டமே அற்ற நிலை ஒரு ஆனந்த நிலையா தானே இருக்கும். அததான் வந்து அவர்கள் ஞானிகள் எல்லாம் விளக்கி இருப்பாங்க. முன்னாடி வந்து ஞானம் அடைஞ்சிட்டா ஒரு ஆனந்த நிலையா இருக்கும், எப்பவுமே இன்பமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து இருக்கிறதா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. சோ ஏன்னா அவங்களுடைய போராட்டம் வந்து முழு முதலா குறைஞ்சிடுச்சு. அப்ப போராட்டம் முழு முதலா குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த இருப்பு வந்து ஆனந்த நிலையா தான் இருக்கும் அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு ஏதோ கேட்டீங்க லாஸ்டா, என்ன சொன்னீங்க? பிரவாகம் வந்து என்னவா இருக்கும்? அதாவது எல்லாமே அது போக்குல போயிட்டு இருக்கு, அதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, எல்லாமே அதனுடைய தன்மையில இருக்கு. அப்ப அந்த ஒரு தன்மைக்கு போகும் பொழுது அது வந்து மனம் அப்படிங்கிறது ஒரு வடிவமோ ஒரு பொருளோ இல்ல, எண்ணமும் உணர்வு அந்த இதெல்லாம் சேகரிச்சு அறிவு வச்சு நகர்றதுதான் அந்த மனசு. அப்ப அது எதுவுமே நம்ம பிடிச்சு வைக்காம பிரவாகமா இருக்கும் பொழுது அதனுடைய தன்மை வந்து அதுதான் வந்து மனம் கடந்த நிலை, மனமற்ற நிலை எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அந்த பிரவாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டு போராடவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும் நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, தாட்டு திங்கிங்லாம் கூட நம்ம யோசிச்சு புரிஞ்சுக்கணும். தாட்டை வந்து திங்கிங்கா மாத்தக்கூடாது. அது நம்ம எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அதை பண்றோம். ஆனா அகநிலையில எதுக்குமே போராடாத ஒரு நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ்டா நம்ம அந்த போராட்டத்தை குறைச்சு 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 ரிலாக்ஸ் ஆகும் பொழுது அந்த தன்மை வந்து போராடுறதோட தன்மை ஜீரோக்கு போகும்போதுதான் ஞானம் வந்து 100% அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சின்ன சின்ன போராட்டம் இருந்தா கூட அது தொக்கி நிக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். சோ அப்ப அந்த போராட்டத்தை ஃபுல்லா விடும் பொழுது அந்த பிரவாகம் தான் சாட்சி நிலை, அந்த பிரவாகம் தான் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், அந்த பிரவாகம் தான் மனமற்ற நிலை, அந்த பிரவாகம் தான் மனம் வந்து கடந்த நிலை, எல்லாமே வந்து இந்த பிரவாகம் தான். அததான் வந்து அதை உணர்ந்தவங்க தான் என்னுடைய இருப்பே ஆனந்தமா இருக்கு அப்படின்னு பதிவு செஞ்சு வச்சுட்டு போனாங்க இல்லையா. நம்ம வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஆனந்த நிலையை பிடிக்கிறதுல நம்ம இதாயிட்டோம். அப்ப வந்து பகவத்தையான ஒருத்தர் இல்லாம இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்மீகம் அப்படின்னா ஆனந்த நிலைய அடையிறது அப்படின்ற இடத்துல நம்ம நின்னுட்டு இருந்திருப்போம். சோ ஆன்மீகம் வந்து ஆனந்த நிலைய அடையிறது கிடையாது. அந்த பிரவாகம் தன்மையில நம்ம போகும்போது மனதினுடைய தன்மை புரிஞ்சுக்கும் பொழுது அந்த இருப்பு வந்து ஆனந்த நிலை அப்படின்னு அவங்க அதை டிஃபைன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம அது ஃபுல்லா நம்ம விட்டுட்டு நம்ம வந்து அதுல இருந்து வந்துட்டோம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஃபுல்லா நம்ம எப்படி அதுல இருந்து வந்து இப்போ அந்த ஒரு விடுதலை ஃபுல்லாவே நம்ம லிபரேட் எப்படி அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் இது பண்ணிக்கிறோம்? அதான் உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட போராட்டத்தை மட்டும் நீங்க விட்டுட்டு ஃப்ரீயா இருங்க. இப்ப எந்த பாதிப்பு வந்தாலும் நீங்க அதனால அது வந்து ஓகே இந்த கணம் எனக்கு பாதிச்சிருச்சு அடுத்த கணம் பாதிக்கல அப்படிங்கிற அந்த தன்மையில மட்டும் நீங்க இருந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த மனமே நம்ம போராட்டத்தை கைவிட விட அது வேற பரிமாணத்துக்கு மாறும். அந்த இடத்துல வந்து ஒரு அதாவது உங்களுடைய அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அகத்துல அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிற அந்த அக்செப்டன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த மனம் வேறு பரிமாணத்துக்கு மாறி அது வந்து தன்னியல்புல அது அது நீங்க எதுவுமே டிசைன் பண்ணாம அது தன்னியல்புல அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது நீங்க நீங்க போராட்டத்தை எந்த அளவுக்கு விட்டீங்கன்றது நீங்க அதாவது இப்ப நம்ம மனித வாழ்க்கையே வந்து நம்மளுடைய நிறைவை தேடின பயணம் தான் சார். இப்ப உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எது இன்பத்தை கொடுக்குது, எது நல்ல விஷயங்கள் இருக்கு, எது உங்களுக்கு நிறைவை கொடுக்குது இன்பத்தன்றதை விட எதை செஞ்சா ஒரு ஃபுல்ஃபில்டா சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ அதெல்லாம் நோக்கி நீங்க உங்க வாழ்க்கையை நகர்த்துங்க. அப்படி நீங்க நகர்ந்துட்டே இருக்கும் பொழுது அகத்துல ஏற்படுற எல்லா உணர்வுகளையும் இது அது அதனுடைய தன்மை அதுதான். அப்ப நீங்க வந்து எதனா ஒரு தன்மை வரும்பொழுது அது கூட போராடாம இதுவும் புத்த நிலை தானே, இதுவும் ஞான நிலை தானே, நான் இருக்கும் நிலையே உயர்ந்த நிலை தானேன்னு உங்களை நீங்க முழுமையா ஏத்துக்கும் பொழுது அது அதுதான் வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை முழுமையா நீங்க ஏத்துக்கிறீங்களோ உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனம் வந்து டிரான்ஸ்பர்மேஷன் அந்த அந்த போராட்டத்துல இருந்து அது விடுபட்ட ஒரு நிலையை வந்து நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே.
வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கேள்வி கேட்க. கேள்விகள் இருந்தா கூட உங்க கருத்துக்களை சொல்லலாம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சொல்லுங்க. இது ஒரு டிஸ்கஷன் தான், எதுவுமே பிரச்சனை இல்ல. உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க, இல்லைன்னா செஷன் முடிச்சுக்கலாம். ஓகே, வந்த அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வாரம் வந்து தியானம், யோகம், முக்தி அப்படிங்கிற சாப்டர் பத்தி பார்க்க போறோம். அதுல நம்ம தெளிவா இன்னும் பல விஷயங்களை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த புத்தகம் வந்து பாதிக்கும் குறைவாதான் முடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இருக்கு. இந்த புத்தகத்தை முடிக்கும் போது நாம எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா முயற்சிகளையும் கைவிட்ட நிலையில நம்ம வந்து ஒரு மன தெளிவு, மன விடுதலை அடைஞ்ச நிலையில இருப்போம் அப்படிங்கிறதுக்கு எல்லா விதத்திலயும் இந்த புத்தகம் வந்து கேரண்டி கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு அருமையான புத்தகம், தொடர்ந்து வாங்க, சந்திப்போம். நன்றி.